Hi friends, welcome back to my channel. நிறைய பேர் வந்துட்டு வீடு எப்படி தனியாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா அஜியோவில் வந்து சில குர்த்தீஸுமே வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனியாக ஹேண்டில் பண்ணும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, இல்லைன்னா மாப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒர்க்லாம் தான் வந்துட்டு ஹெல்ப்புக்கு வந்து ஆள் தேவைப்படும், இல்லை மெய்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் வந்துட்டு அதெல்லாம் வந்து நம்மளே ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணுற டிப்ஸ்லாம் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீக்லி வந்து ப்ரீ பிளானிங், ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஸ்டார்டிங்கே நான் வந்து அந்த வீக்குக்கு தேவையானதெல்லாம் வந்து பண்ணியிருப்பேன். அது வந்து ஆல்ரெடி தனியாக வீடியோலேயும் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து என்ன தேவைப்படும்ன்றதை முந்தின நாளே நம்ம டிசைட் பண்ணிட்டோன்னா வந்துட்டு நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோடனே குக் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப வந்து ஹரிபரியாக வந்து பண்ணாமல் ரிலாக்ஸாகவும் பண்ணலாம். மெயினாக வந்துட்டு எனக்கு வந்து தோசை மாவுலாம் வந்து கிரைண்டரில் வந்து அரைக்கும் போது ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் சில டைம் பார்த்திங்கன்னா மிக்ஸி இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி அரைப்பேன். மிக்ஸியில் வந்து நம்ம மாவு அரைச்சோன்னா இட்லி வந்துட்டு அந்தளவுக்கு சாஃப்ட்டாக வராது, ஆனால் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எப்பயும் போல் பார்த்திங்கன்னா 2 கப் வந்துட்டு இட்லி அரிசி வந்து ஊற போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து 1/2 கப் வந்துட்டு உளுந்து வந்து ஆட் பண்ணுவேன். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கடலை பருப்பும், 2 ஸ்பூன் வந்து துவரம் பருப்பும் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சோன்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது கூட 1/2 கப் வந்து அவல் ஊற வச்சு அரைச்சிக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி அவல் வந்து யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக தான் நான் வந்து அரைக்க போகிறேன். நம்ம ஊற வச்ச குவான்டிட்டியில் பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு இந்த மாவு வந்து கிடைக்கும். கடலை பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், இது மட்டும் போட்டு ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்காமல் லைட்டாக பரபரப்பாக அரைச்சிட்டு எப்பயும் போல் கல்லுப்பு போட்டு நம்ம வந்து புளிக்க வச்சு மாவு ஊற்றுறது தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப நல்லா ஈஸியாக வரும். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கவனி அரிசி தோசையும் மிக்சியில் தான் வந்து அரைப்பேன், இல்லாட்டினா வந்துட்டு அடை தோசை கூட வந்து மிக்சியில் தான் நான் வந்து அரைப்பேன். ஸோ நம்ம வந்து கிரைண்டரை வந்துட்டு எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்ஸி யூஸ் பண்ணியும் நம்ம தோசை பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த ஒர்க் வந்து பண்ணுறதா இருந்தாலும் குக்கிங்க்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பேன். குக்கிங் முடிச்சுட்டு தான் வந்து அடுத்த வேலையே ஸ்டார்ட் ஆகும். வியாழக்கிழமை வந்துட்டு நான் வந்து வீடு வந்து ஃபுல்லாக மாப் பண்ணிடுவேன். வியாழக்கிழமை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு வியாழக்கிழமையாக தான் இருக்கும். அன்றைக்கி லஞ்சுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து மாப் பண்ணுறதுக்கே வந்து டயர்டாயிருவோம். அதனால் லஞ்ச் வந்து சிம்பிளாக தான் வந்து பண்ணுவேன். வியாழக்கிழமை வந்துட்டு என்னால் பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மாப் பண்ணிடுவேன். ஸோ வந்துட்டு என்றைக்காவது ஒரு நாள் தான் வந்துட்டு வியாழக்கிழமை பிரேக் எடுப்பேனே தவிர கண்டிப்பாக வந்து வியாழக்கிழமை மாப் பண்ணுற ஒர்க் வந்து கண்டிப்பாக நடந்துடும். அதுவுமே மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே 10:00 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து மாப் பண்ணிடுவேன். ஸோ வியாழக்கிழமை மாப் பண்ணுறேன்னா புதன்கிழமை ஈவினிங்கே வந்துட்டு வீடை வந்து கொஞ்சம் கீழே வந்து எந்த பொருளும் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக கூட்டியும் வச்சுருவேன். ஸோ வியாழக்கிழமை வந்துட்டு நம்ம லைட்டாக கூட்டிட்டு நம்ம வந்து மாப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். சேம் டே வந்துட்டு நான் சிங்க் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் நான் வந்துட்டு டைரெக்டாக வந்து குளிக்கிறதுக்கு போவேன். ஸோ நமக்கு வந்து எல்லா ஒர்க்கும் வந்து முடித்த மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து மார்னிங் பூஜை பண்ணிடுவேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் வந்து மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஹெவியாக எந்த ஒர்க் பார்த்தாலும் மார்னிங் டு ஆஃப்டர்நூன்குள்ளே நம்ம வந்து பார்த்துட்டோன்னா எனர்ஜியோடு நம்ம வந்துட்டு ஆக்டிவாக எல்லாமே பண்ணிடலாம். அஜியோவில் வந்து 4 குர்த்தி வாங்கியிருந்தேன். குர்த்தி வாங்குறப்போ வந்துட்டு ஷேர் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு குர்த்தா பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூவில் வந்துட்டு ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து போட்டிருக்க குர்த்தா. இது வந்து செட் ஆஃப் பேண்ட்டோட நமக்கு வந்து கிடைக்குது. 550 ருபீஸ் ஆச்சு. நான் வந்து 4 குர்த்தாவுமே வந்து அரௌண்ட் 500 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். பேண்ட் வந்து பெலசோ பேண்ட் மாதிரி இல்லாமல் சைடில் ஜிப்பும் கீழே வந்து கொஞ்சம் டிசைனும் வந்து கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே வந்து டார்க் ப்ளூக்கு வந்து ஒயிட் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அஜியோவில் வாங்கும்போது 50% வந்து ஆஃபர் அப்ளை பண்ணி வந்து வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து வேறு இருக்கும். நான் வந்து அப்ளை பண்ணதுனால 550 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். செகண்ட் குர்த்தா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு செட் ஆஃப் பேண்ட்டோடு நான் வாங்கினது. பேண்ட் வந்து டார்க் க்ரீனில் வந்து பலசோ டைப் பேண்ட்டு, அண்டு டாப் வந்துட்டு நல்ல காட்டன். ஸோ வந்து நான் வாங்கினதுலேயே இந்த டாப்போட காட்டன் வந்துட்டு நல்ல திக்காக இருந்தது. நான் வந்து எப்பயுமே ஆன்லைனில் வந்து பேண்ட்டோடு வாங்குறேன்னா ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் வாங்குவேன். ஸோ இந்த நான் எப்பயும் டாப் வாங்குறது வந்துட்டு மீடியம் சைஸாக இருக்கும். பேண்ட்டோடு வாங்கினதுனால லார்ஜ் சைஸ் வந்து வாங்கினேன். இந்த குர்த்தாவோட ப்ரைஸ் வந்துட்டு 613 ருபீஸ் வந்து ஆச்சு. அடுத்த குர்த்தா வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் தான் ஆச்சு. ஏலைன் குர்த்தா, பாட்டம் வந்து க்ளோஸ்டாக இருக்கும்.
இந்த குர்த்தா வந்து நான் மீடியம் சைஸ் தான் வாங்கினேன். மீடியம் சைஸ்லேயே எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக லூஸாக தான் இருந்தது. இது மேலேருந்து கீழே வரைக்கும் பட்டன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வந்து 3/4 ஹேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த கோல்டன் டாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரிண்டட் கிடையாது, த்ரெட் ஒர்க்கில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரெட் ஒர்க்குன்றனால வாஷ் பண்ணாலும் வந்து அவ்வளோவா ஃபேட் ஆகாது. ஸோ நம்ம பிரிண்டட்னா தான் வந்துட்டு கவலை பண்ணோம், ஏன்னா வாஷ் பண்ணும்போது வந்து கூடிய சீக்கிரம் ஃபேட் ஆகிடும். அண்ட் உள்ளேயுமே வந்துட்டு லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எனக்கு ஒரு மைனஸ்ன்னு ஃபீல் ஆச்சுன்றது வந்துட்டு ஹேண்டில் இருக்க அந்த த்ரெட் ஒர்க் பார்த்திங்கன்னா போடுறம்போது வந்துட்டு லைட்டாக குத்துற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்துட்டு பாடி ஃபுல்லாக வந்து அவங்க லைனிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேண்ட்லையும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓவராலாக 500 ருபீஸ்க்கு வந்து இது ஒர்த்தான டாப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக வந்துட்டு நான் பிங்க் கலர் குர்த்தா. இது வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து 100% காட்டன் தான். இதோட ப்ரைஸ் வந்து 474 ருபீஸ். எனக்கு வந்து கொஞ்சம் மைனஸ்ன்னு ஃபீல் ஆச்சுன்னா லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இதோட பாட்டம் வந்து க்ளோஸ்டாக இருந்தது அண்ட் நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து லன்ச் சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா அன்றைக்கி வந்து நான் சிங்கிள் பாட் ரெசிபி தான் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா சிங்கிள் பாட்டுன்றப்போ நம்ம வந்துட்டு நிறைய ஒர்க் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரே பாட்டில் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சுற மாதிரி இருக்கும். பாத்திரமும் வந்து நிறைய சேராது. இல்லைன்னா நம்ம வந்து தனியாக குழம்பு வைக்கணும், பொரியல் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை பார்க்குறதுக்கு வந்துட்டு சிங்கிள் பாட்டில் ஒரு ரைஸ் வச்சுட்டு அதுக்கு சைடிஷாக வந்து முட்டையும் ஆனியன் ரைத்தாவும் தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். பாத்திரம் செய்கிறதும் வந்துட்டு மார்னிங் சமைக்கும் போதும் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ லன்ச் வந்து செஞ்சுட்டோம், நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சிட்டேன். இப்போ வந்து சிங்கில் பாத்திரம் இல்லை, இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான். நமக்குன்னு கொஞ்சம் நேரம் வந்து மீ டைம் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ரொம்ப சின்ன குழந்தைங்க வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரெஸ்ட் டைம் வந்து கிடைக்காது. ஆனால் என் குழந்தைங்க வந்து இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துட்டனால அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாண்டுட்டுருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர் அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால அது வந்து பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு ஹேர் கட் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நானே தான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் எப்படி கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டிலே நம்ம வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் வந்து பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டான மாதிரி இருக்கும். அதுவே வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ இதுவே வந்துட்டு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டிங் மாதிரி தான். டெய்லி வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி வீடு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணுவேன். டெய்லி வந்துட்டு இது வந்து ஒரு ஒர்க்காகவே வச்சுருப்பேன். 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்துட்டு நான் பண்ணுறதும் இல்லை, அவ்வளோ தூரம் வந்து ஆகாது. ஏன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி 30 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி ஒரு சேலஞ்ச் மாதிரி க்ளீனிங் வந்து பண்ணியும் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் வந்து நம்ம டெய்லியும் வந்துட்டு 30 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணுறப்போ நம்ம வந்து சீக்கிரமாகவும் வந்து வேலை முடித்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து மார்னிங் தான் மாப் போட்டதுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு வீடு வந்து குப்பையாகலை, எல்லா இடமும் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் வந்துட்டு இருந்த துணியை மட்டும் மடித்து வச்சுட்டு சின்னதாக வந்து நம்ம ஆர்கனைஸும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆர்கனைசிங்க்கு வந்து பாக்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் சில நேரம் அர்ஜென்ட்டில் கிளம்பும்போது அதெல்லாம் வந்து களைச்சிடுவோம் இல்லையா. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கும் இல்லை, ஸோ இதை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து இந்த ஒர்க்கில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒர்க்லாம் டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஜாப் போகிறவங்களாம் இருந்தால் இந்த மாதிரி ஹெல்ப்க்கு யாரும் இல்லாமல் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நான் வந்து ஜாப் போகிற டைமில் வந்துட்டு மெய்டு யாரும் இல்லை, ஆனால் ஹெல்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து வீக்கெண்டில் தான் வந்து பண்ணுவோம். ஸோ நான் ஜாப் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கினது. ஸோ இதிலலாம் வந்துட்டு ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ், கிளிப்பு, அப்புறம் சேஃப்டி பென், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அண்ட் நம்ம ட்ரெஸ்க்கெலாம் வர பெல்ட்டு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கீழே வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர், அதோட காட்டன் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுனால இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஷாப்பில் வாங்குறது வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது. ஏன்னா ஆன்லைனில் 200 ருபீஸ் இருந்தது, நான் ஷாப்பில் 40 ருபீஸ்க்கு தான் வந்து வாங்கினேன். தோடுமே வந்துட்டு சாரீக்கு வந்து வியர் பண்ணுற தோடெலாம் தனியாகவும், நம்ம நார்மல் வியருக்கு வந்து யூஸ் பண்ணுற தோடெலாம் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து பொட்டு அதெல்லாம் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து எம்டி பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு.
ரொட்டீன் ஒர்க்லாம் தாண்டி நம்ம நிறைய வேலை வந்து பண்ணுவோம். நான் நேற்று வந்து நெய் ப்ரிப்பர் பண்ணி வச்சுருந்தேன், அது ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். அது ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இன்றைக்கி வந்து நான் காயின் பிஸ்கெட் வந்து பண்ண போகிறேன். ஸோ காயின் பிஸ்கெட் எப்பயும் நம்ம மைதா மாவு, சர்க்கரை இது யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்துட்டு கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்துட்டு நான் ப்ரீவியஸாக ஜாம் ரெசிபி பண்ணும்போது அதில் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் ஒரு ட்ரை. நான் இன்றைக்கி பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேனோ அங்கே மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கோதுமை மாவில் பண்ணுறதுனால வந்துட்டு எந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரில. ஸோ வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 50 கிராம் வந்துட்டு நம்ம வெண்ணெய் எடுக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெயை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நாட்டு சர்க்கரை வந்துட்டு நான் 1/2 கப் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, ஸோ சாஃப்டாகிறதுக்காக நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வெண்ணெயும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயின் பிஸ்கெட்டில் முட்டை தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். நான் வந்து 1.5 முட்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு முட்டையில் வந்துட்டு மஞ்சக்கருவோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு முட்டையில் மஞ்சக்கருவை மட்டும் நான் வச்சுட்டு வெள்ளைக்கருவை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது கூட வந்து முட்டை ஸ்பெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது இல்லாட்டினா நீங்கள் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதில் வந்துட்டு கோதுமை மாவு வந்து 1 கப் வந்து ஆட் பண்ணும், சளிச்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட பேக்கிங் பவுடர் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நான் சளிக்காமல் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து சளிச்சும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப நல்லா வரும். நான் வந்து மைதா மாவும் வெள்ளை சுகரும் போடும்போது நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி கோதுமை மாவில் பண்ணுறப்பையும் எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். எப்பயுமே நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறதுனால ப்ரௌன் கலரில் தான் வந்து எந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் வரும். இருந்தாலும் வந்துட்டு எல்லோ கலர் போட்டால் கலர் சேஞ்ச் ஆகுதா பார்க்குறதுக்காக தான் நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு அப்படியே தான் இருந்தது, எல்லோ கலராக வந்து மாறலை. ஸோ பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் இந்த மாவு. நான் இதே கன்சிஸ்டன்சி கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவும் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகரும் போட்டு நான் வந்து இன்னொரு பேட்சும் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு காமிக்கிறேன். கோதுமை மாவை விட மைதா மாவு வந்து இன்னுமே வந்துட்டு சாஃப்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இதில் வந்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணதுனால நல்லா எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுலேயுமே வந்துட்டு நம்ம பைப்பிங் பேக்கில் வந்து போட்டுட்டு நம்ம காயின் பிஸ்கெட் மாதிரி பண்ணி எடுத்து பார்ப்போம். நம்ம வந்து மைதா மாவில் வந்து பண்ணது வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஆனால் கோதுமை மாவில் வந்து பண்ணது வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் வந்து பண்ணலாம் அண்ட் ஓடிஜிலையும் வந்து பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஓடிஜியில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஒரு பேச்மெண்ட் பேப்பரில் வந்துட்டு நம்ம வச்சுருக்க பேட்டரை வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து போட்டுடலாம். மேலே வந்துட்டு ஷார்ப்பாக வருது இல்லையா, அது மாதிரி வந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பிஸ்கெட் வந்து பேக் ஆகும்போது அது ஈவனாக வந்துட்டு சர்க்கிளாக மாறிடும். கோதுமாவில் வந்துட்டு நான் அதே மாதிரி ட்ராப் வச்சேன், ஆனால் அது பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்து ஒட்டலை. நான் வந்து வைக்கும்போதே வந்துட்டு ஒரு டவுட்டோடு தான் வச்சேன், ஏன்னா இவ்வளோ திக்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து பிஸ்கெட்டும் வந்துட்டு ஷேப் வந்து கரெக்டாக வருமா அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்துட்டு 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணேன். ஆனால் பிஸ்கெட் சரியாக வரலை. நான் வந்து பேட்டரை வந்து கொஞ்சம் ரன்னியாக வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டீஸ்பூன் வந்துட்டு பால் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பால் ஆட் பண்ணோடனே மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் க்ரீமியாக வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு நான் திரும்ப வந்து சின்ன சின்ன காயின் மாதிரி அந்த பேப்பரில் வந்துட்டு நான் வந்து ட்ராப் வச்சேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிஸ்கெட் வந்து ரொம்ப நல்லா வந்ததுங்க. மைதா மாவில் வந்துட்டு நான் அப்படியே வந்து வச்சுட்டேன். ஸோ அது வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ கோதுமை மாவில் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து 2-3 டீஸ்பூன் வந்து நம்ம பால் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம காயின் பிஸ்கெட் வந்துட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துச்சு பாருங்கள். ஸோ வந்து இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சூடாக இருக்கும்போது பிஸ்கெட் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆறும்போது வந்துட்டு பிஸ்கெட் வந்து கிறிஸ்பியாகிடும். நான் வந்து 3 டைப் ஆஃப் பேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம பால் ஆட் பண்ணாமல் கோதுமை மாவில் வந்து பேக் பண்ணோம்ல, அதோட ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரல. ஸோ நம்ம எந்த மாதிரி வந்து வைக்கிறோமோ அதே மாதிரி வந்துச்சு. மைதா மாவில் வந்துட்டு ஷேப் அண்ட் கிறிஸ்பினஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. கோதுமை மாவில் வந்து பண்ணும்போது பால் ஆட் பண்ணி பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு கரெக்டாக வந்துச்சுங்க.
நம்ம மூணு விதமாக வந்து பேக் பண்ணாலும் கோதுமை மாவில் வந்துட்டு பேக் பண்ணது வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருந்தது. மைதா மாவில் பேக் பண்ணதும் வந்துட்டு கடை மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து அது பண்ணியிருக்கேன். கோதுமை மாவில் வந்துட்டு இன்னைக்கு புதுசாக பண்ணாலும் டேஸ்ட் வந்து கரெக்டாக அழகாக வந்துருந்தது. இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.